இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் தொலைக்காட்சிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளுக்காக ஜெபியுங்கள். இந்த நிகழ்ச்சிகளை குறித்த கருத்துக்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த நாளில் அதிகமாக நமக்குள் எழுப்புகிற ஒரு கேள்வி, வாழ்க்கையின் சம்பவங்களை நாம் பார்க்கும்போது நம்முடைய இல்லாமை இயலாமை, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற பல விதமான காரியங்களை பார்க்கும்போது நமக்குள் எழும்புகிற கேள்வி, தேவன் எங்கிருக்கிறார், தேவனுக்கு என் காரியங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறாரா இல்லையா? அன்பானவர்களே, நாளின் செய்தி என்னவென்றால், காட் நோஸ் எவ்ரி திங், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஒரு கர்த்தர். இந்த நாளிலே 139 சங்கீதத்தில் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது, ஐ நோ யூ, அறிந்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். 139 சங்கீதத்தில் அப்படியானால் தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். உன் உட்காறுதலை, உன் எழுந்திருக்குதலை, உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனால் பல நேரங்களில் நமக்குள் ஏற்படுகிற கேள்வி என்னவென்றால், தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருப்பாரானால் ஏன் எனக்கு இந்த பாடுகள்? என்னுடைய பெற்றோருடைய கவலை, என் பிள்ளைகளுக்கு வயதாகி கொண்டு இருக்கிறது, தேவன் என் ஜபங்களை கேட்கவில்லையே, வேலை வாய்ப்பு இல்லையே, இப்படி பல விதமான 1000 கேள்விகள். இந்த நாட்களிலே அன்பானவர்களே, உங்கள் கேள்விகளுக்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஒரு 6 குறிப்புகளை இந்த நாளிலே உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள முடிய விரும்புகிறேன். முதல் குறிப்பு என்னவென்றால், காட் நோஸ் எவ்ரி திங். 103 சங்கீதம் 13 வசனம் இப்படி சொல்கிறது. 103 சங்கீதம் 14 வசனம், நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். இது எல்லாருக்கும் தெரிந்த வசனம், நம்முடைய உருவம் இன்னதென்று அறிவார். அவனுடைய கருத்தெறவென்றால், த லார்ட் நோஸ் யுவர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் யுவர் லைஃப், உன்னுடைய வாழ்க்கை நிலைகள் என்ன என்பதை அறிந்திருக்கிறார். அன்பானவர்களே, உன் பலவீனத்தை அறிந்திருக்கிறார், உன் பலத்தை அறிந்திருக்கிறார், உன்னுடைய அர்ப்பணத்தை அறிந்திருக்கிறார். பல நேரங்களில் நமக்குள்ள எழும்புகிற கேள்வி என்னவென்றால், இவ்வளோ ஜெபிக்கிறேனே, இவ்வளோ வேதம் வாசிக்கிறேனே, இவ்வளோ ஊழியம் செய்கிறேனே, ஏன் தேவனை மறந்தார், ஏன் பதில் கொடுக்க மறுக்கிறார்? திருமறை சொல்கிறது, தேவன் நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். அப்படியானால் ஆண்டவருக்கு உன் பலன் தெரியும், உன் பலவீனம் தெரியும், உன்னுடைய ஏற்றத்தாழ்வுகள் தெரியும், நீ கடந்து போகிற அந்த கண்ணீரின் பாதை உமக்கு தெரியும். அவர் சொல்லுகிறார், அது மட்டுமல்ல, நாம் யார் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். அடுத்த வார்த்தை சொல்கிறது, நாம் மண் என்பதை நினைவு கூர்ந்திருக்கிறார். இங்கே நான் சொல்ல விரும்புகிற ஒரு கருத்து என்னவென்றால், அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஒரு கர்த்தர். நம்முடைய உருவம் என்னதென்று அறிவார். நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய சிந்தை, நம்முடைய நோக்கம். அன்பானவர்களே, நாம் ஏன் ஊழியம் செய்கிறோம், நம்முடைய நோக்கங்களை கூட அறிந்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, அவருடைய இமைகள் நம்மை சோதிக்கும். அப்படியானால் ஆண்டவருக்கு ஒவ்வொன்றையும், ஒவ்வொரு வாழ்க்கையிலையுமே ஏன் செய்கிறோம், எதற்காக செய்கிறோம்? இந்த வசனம் சொல்கிறது, அவர் நம்முடைய உருவம் என்னதென்று அறிவார். அவனுடைய கருத்து என்னவென்றால், நம்முடைய பாடி ஸ்ட்ரக்சர் மட்டுமல்ல, நம்முடைய உள்ளான நிலைமை, அதாவது ஹவ் ஃப்ராஜில் வி ஆர், எந்த அளவுக்கு நாம் உடைந்து போகக்கூடியவர்கள். வேதம் சொல்கிறது, நம்முடைய திராணிக்கு மேலாக ஒரு நாளும் அவர் சோதிக்க, நம்மை சோதனைக்கு உட்படுத்துவதில்லை. தேவன் அதாவது நன்றாக தெரியும், என் மகன், என் மகள் இதற்கு மேல் தாங்க மாட்டார். ஏனென்றால் அன்பானோடே, அவர்தான் அந்த பாத்திரத்தினுடைய எஜமான். அந்த பாத்திரம் உடைந்து போகும்போது பாத்திரத்திற்கு அங்கே நஷ்டமில்லை, அது உருவாக்கிய எஜமானுக்கு நஷ்டம். அப்படியானால் நீங்களும் நானும் அவருடைய கரத்தில் ஒரு பாத்திரமாக இருக்கிறோம். அது உடைந்து போகும்போது அன்பாவுளே, அதை உருவாக்கினவர் 1000 கற்பனைகளோடு, 1000 கனவுகளோடு உங்களையும் என்னை உருவாக்கி இருக்கிறார். அவருக்கு நம்முடைய உருவம் எனது நன்றாகவே தெரியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, காட் நோஸ் வாட் யூ ஆர் அண்ட் ஹூ யூ ஆர் அண்ட் வேர் யூ ஆர். நீ எங்கிருக்கிறாய், யாராக இருக்கிறாய், எப்படி இருக்கிறாய் என்பதை நன்றாக அறிந்திருக்கிறார். இதற்கு ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19 முதல் வசனம், எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் இயேசுவேலுக்கு அறிவித்தான். இங்கே நான் சொல்ல வந்த ஒரு வார்த்தை, அவன் செய்த எல்லாவற்றையும், அடுத்து அவன் கொன்று போட்ட அனைத்தையும், எல்லாவற்றையும் அனைத்தையும் ஆகாப் இயேசுவேலுக்கு சொன்னான். நன்றாக கவனியுங்கள், ஒரு மனிதன் செய்த ஒரு காரியம், அதாவது விளம்பரத்திற்காக செய்யவில்லை,
அன்பானவர்களே, அவன் செய்த ஒன்று வேதம் சொல்கிறது, அவன் செய்த எல்லாவற்றையும். அப்படியானால் ஒரு மனிதன் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனிதனே அறிய முடியுமானால், வானத்தையும் பூமியையும் படைத்த ஒரு தெய்வம் நீ செய்து கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் அவர் அறிவார். ஆண்டவருக்காக என்னவெல்லாம் செய்தாயோ, நீ செய்த நன்மைகளையும் அறிவார், நீ செய்த தீமைகளையும் அறிவார். ஒரு வசனம் சொல்கிறது, எல்லாவற்றையும் அடுத்த வார்த்தை அனைத்தையும். அன்பானவர்களே, ஒரு மனிதனுக்கே எல்லாம் தெரியும், அனைத்தும் தெரியும் என்று சொன்னால், இந்த நாட்களில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உன்னை உண்டாக்கினவரும் உன்னை உருவாக்கினவரும் உன்னை படைத்தவரும் உன்னை சிருஷ்டித்தவரும் ஆகிய உன் தேவனுக்கு எல்லாம் தெரியும், அனைத்தும் தெரியும். அவர் யார் என்றால், உன்னுடைய உருவத்தை நன்றாக அறிந்திருக்கிற ஒரு தெய்வம். நாட்களிலே என்னுடைய இரண்டாவது குறிப்பு என்னவென்றால், சங்கீதத்தின் புஸ்தகம் 44:20 இப்படி சொல்கிறது. சங்கீதம் 44:21 சொல்கிறது, இதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறார். ஹீ நோஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் ஹார்ட். இதயத்தின் அந்தரங்கங்களை அறிந்திருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளையே, ஒருவேளை நீ மேடையிலே, அதாவது 4 பேருக்கு முன்பாக நீ நடிக்கலாம், ஒருவேளை பிரசங்கிக்கலாம், தோற்றமளிக்கலாம், ஆனால் வேதம் சொல்கிறது உன்னுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அதை ஆராய்ந்து தேவன் அதை விசாரிக்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், தேவன் அறிந்திருக்கிறார், இரண்டாவது ஆராய்ந்திருக்கிறார். அப்படியானால் ஆங்கிலத்தில் அழகாக சொல்லப்பட்டது, த சீக்ரெட்ஸ் ஆஃப் த ஹார்ட்ஸ். அன்பானவர்களே, நம்முடைய மனதின் ரகசியம். உலகத்திலே சொல்லுகிறார்கள், ஒருவன் மனது 9 அடா, அதில் ஒளிந்து கிடப்பது 80 அடா. ஆண்டவருக்கு 80 தெரியும், அவருக்கு 8000 தெரியும். இந்த வசனம் சொல்கிறது, இதயத்தின் அந்தரங்கங்களை, திரையிலே பாருங்கள், இதயத்தினுடைய அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அதை ஆராய்ந்திருக்கிறார். அப்படியானால் அன்பானவர்களே, உலகத்துக்கு முன்பாக, அதாவது ஊழியனுக்கு முன்பாக, ஜனங்களுக்கு முன்பாக ஒரு போலியான வாழ்க்கை வாழலாம், ஆனால் தேவன் திருமறை சொல்கிறது, அன்பானவர்களே, நீ 4 சுவருக்குள் எப்படி இருக்கிறாய் என்பதை பரலோகம் பார்க்கிறது. அவர் உலகம் அந்தரங்கத்தை பார்க்கிறது, தேவன் உன் அரங்கத்தை பார்க்கிறார். உலகம் உன்னை மேடையிலே பார்க்கிறது, ஆனால் தேவன் 4 சுவர்களுக்குள்ளே நீ எப்படி இருக்கிறாய். இதைத்தான் எசேக்கியேல் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், மனுப்புத்திரனே, அதாவது இஸ்ரவேலின் மூப்பர்கள் தங்கள் அறைகளில் செய்கிற வினோதமான அசுத்தத்தை கண்டாயா, நான் கண்டேன். அப்படியானால் தேவன் 4 சுவர்களுக்குள்ளே நீ எப்படி வாழ்கிறாய். திருமறை சொல்கிற இந்த வார்த்தை திரும்ப படிக்கிறேன், உன்னுடைய ஒவ்வொரு அந்தரங்கங்களை அறிந்திருக்கிறார். த சீக்ரெட் ஆஃப் த ஹார்ட். ஒருவேளை வெளியே இன்றைக்கு அன்பானுள்ளே நடிக்கலாம், அன்பாய் பேசலாம், ஆனால் உன்னுடைய அந்தரங்கங்கள், திருமறை மிக அழகாக சொல்கிறது இந்த வார்த்தையை, உன்னுடைய அந்தரங்கங்களை அறிந்திருக்கிற கர்த்தர். அவர் யார் சொன்னால், அறிந்திருக்க மட்டுமல்ல, அதை ஆராய்ந்திருக்கிறார். அன்பானுள்ளே, இதயத்தின் அந்தரங்கங்களை யார் அறிய முடியும்? வேதம் சொல்கிறது, மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தின் ஆழங்களையும் அவர் அறிந்திருக்கிற கர்த்தர். நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, உலகம் கொடுக்கிற மார்க்கை விட தேவன் போடுகிற அந்த மார்க் சரியானது. உலகத்து மதிப்பீட்டை விட தேவனுடைய மதிப்பீடு மேன்மையானது. ஹீ நோஸ் த சீக்ரெட்ஸ் ஆஃப் யுவர் ஹார்ட். நாட்களிலே அன்பான ஊழியம் செய்கிற என்று ஊழியர்களே, உன் இதயத்தினுடைய அந்த ரகசியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். தேவனுக்காக நீ வாழும் வாழ்க்கை, தேவனுக்காக நீ செய்த காரியங்கள், ஒருவேளை போலியான வாழ்க்கையாக இருக்கலாம், அந்த போலியான வாழ்க்கையை கூட கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆரம்பத்தில் சொன்னேன், காட் நோஸ் யுவர் ஸ்ட்ரென்த், உன்னுடைய உருவத்தை அறிந்திருக்கிறார். இரண்டாவது, காட் நோஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் ஹார்ட், உன்னுடைய இருதயத்தினுடைய அந்தரங்கங்களை அறிந்தவர் மட்டுமல்ல, அதை ஆராய்ந்திருக்கிற கர்த்தர். எனவே அன்பானவர்களே, ஒருவேளை உலகத்தை ஏமாற்றலாம், மனைவி ஏமாற்றலாம், கணவனை ஏமாற்றலாம், ஊழியனை ஏமாற்றலாம், பரலோகம் தேவனை நீங்களும் நானும் ஏமாற்ற முடியாது. ஏனென்றால் அந்த வார்த்தை சொல்கிறது, அவர் இருதயத்தினுடைய அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறாரே. அதனால உன்னுடைய இருதயத்தில் அந்தரங்களை அறிந்திருக்கிற ஒரு கர்த்தர். மூன்றாவதாக அன்பார்களே, இதைத்தான் லூக்காஸ் விசேஷம் 4:4 தேவ மனிதனாகிய லூக்கா எழுதுகிறார். ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்திருந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களில் நிச்சயத்தை நீ அறிய வேண்டும் என்று ஒருவேளை புரியாமல் இருக்கலாம். ஒரு ஊழியக்காரன் சொல்லுகிறான், ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய்
விசாரித்து அறிந்த நானும். அப்படியானால் ஒரு மனிதனுக்கே ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் அறிந்திருக்க முடியுமானால், திருமறையில அந்த திரையில வார்த்தையை பாருங்கள், லூக்கா சொல்லுகிறார் இந்த வார்த்தையை ஆரம்பிக்கும் போது, மகா கணம் பொருந்திய தியோப்பிலுவே என்று சொல்லி ஒரு மனிதனுக்கு அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்திருந்த நானும். அப்படியானால் தசனம் சொல்லுகிறது, நானும் நீர் அதை நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், நான் சொல்ல வந்த வார்த்தை தான், ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்து அறிந்து. அப்படியானால் ஒரு மனிதனே ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்து அறிந்திருக்க முடியுமானால், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளையே, உன்னை உருவாக்கிற தெய்வம், உன்னை ரட்சித்தவர், உன்னை அபிஷேகித்தவர், உன்னை ஊழியத்தில் வைத்திருக்கிறவர், அவர் சொல்லுகிறார் ஆதி முதல் எல்லாவற்றையும் உன்னை குறித்து திட்டமாய் விசாரித்து உன் வாழ்க்கையின் எல்லைகளை அவர் நியமித்திருக்கிறார். உன் வாழ்க்கையின் முடிவு, உன் வாழ்க்கையினுடைய தொடக்கம் எல்லாமே அவர் கரத்தில் எழுதியிருக்கிறார். உலகத்துக்கு ஒருவேளை உன் பிறந்த நாள் தெரியும், ஆனால் ஆண்டவருக்கு உன் இறந்த நாளும் தெரியும். The world knows my birthday, but the Lord knows even my death day. உலகத்துக்கு என் பிறப்பின் நாள் தெரியும், பரலோகத்து தேவனுக்கு என்னுடைய இறப்பின் நாள் தெரியும். ஏனென்றால் தொடங்கினவர் அவர், முடிக்கிறவர் அவர்தான். எனவேதான் ஆரம்பத்தில் சொன்னேன், He knows my structure, என்னுடைய உருவத்தை அறிந்திருக்கிறார். இரண்டாவது, He knows the secret of my heart. இந்த லூக்கா 1:4 சொல்கிறது, ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்து அறிந்த ஒரு லூக்கா. அப்படியானால் ஒரு மனிதன் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்து அறிந்திருப்பாரானால், அன்பானவர்களே, உங்களையும் என்னையும் உருவாக்கிற ஒரு தெய்வம், அவருடைய சாயலாய் படைத்த ஒரு தெய்வம், அன்பானவர்களே, ஆதி முதல், He knows from the beginning, உன்னுடைய ஆரம்பத்திலிருந்து, உன் பிறப்பிலிருந்து. இதைத்தான் எசேக்கியேல் 16 படிக்கிறோம், உன் பிறப்பின் வர்த்தமானமாவது. அப்படியானால் என்னுடைய பிறப்பு அவருக்கு தெரியும், என் வாழ்வு அவருக்கு தெரியும், என் முடிவு அவருக்கு தெரியும். எனவே நான் சொல்ல விரும்புகிற இரண்டாவது குறிப்பு, He knows the secret of my heart. மூன்றாவதாக வசனம் இப்படி சொல்கிறது, அன்பானவரே, எனக்கு என்ன தேவை என்பதை அவர் கர்த்தர் அறிந்திருக்கிறார். God knows what I need. மத்தேயு சுவிசேஷம் 6:5 வசனம், மத்தேயு 6:5 இந்த வசனம் இப்படி சொல்கிறது, மத்தேயு 6:5 அந்த வார்த்தை, உங்களுக்கு தேவை என்னதென்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். மத்தேயு 6:8, உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். அந்த வார்த்தை நன்றாக கவனியுங்கள், உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் முன்னமே அறிந்திருக்கிறார். அப்படின்னா God knows what you need. அந்த வார்த்தை கவனியுங்கள், உங்களுக்கு இன்னது தேவை, தேவை தெரியும், ஆனால் இன்னது தேவை என்று தெரியாது. ஆனால் திருமறை சொல்லுகிறது, இன்னது தேவை. அன்பானவர்களே, சில நேரங்களில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே குளிக்க போகும்போதுதான் தெரியுது சோப்பு இல்லை, அதாவது நம்முடைய காஃபி போடும்போது தெரியுது அன்னைக்கு காஃபி தூள் இல்லை. தேவை என்பது எப்பொழுது தெரியும் என்று சொன்னால், தேவை வரும்போது தெரியும். தலைவலிக்கும் போது தான் நமக்கு தேவை ஒரு சாரிடான், அதாவது அப்பொழுதுதான் அது தேவைப்படுகிறது. ஆனால் தேவன் சொல்கிறார், உனக்கு இன்னது, அந்த வார்த்தையை நான் கூடிட்டு சொல்ல விரும்புகிறேன், இன்னது தேவை. வாட் யூ நீட், உன்னுடைய ஆசைகளை அல்ல, உன் தேவைகளை அறிந்திருக்கிற கர்த்தர் உனக்கு இன்னது தேவை என்பதை முன்னமே. அப்படியானால் என்னுடைய இன்றைய தேவையை அவர் நேற்று அறிந்திருக்கிறார். அன்பான கர்த்தர் பிள்ளையே, அதாவது குறிப்பறிந்து செய்வாள் இல்லாள் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அப்படியானால் என்னுடைய இன்றைய தேவையை அவர் நேற்று அறிந்திருக்கிறார், அதற்குரிய வசதிகளையும் அதற்குரிய ஆயத்தங்களையும் அவர் செய்வார். எனவே வசனம் சொல்கிறது, உங்கள் பரமபிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளையே, உன் வாழ்வின் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஒரு கர்த்தர், He knows what you need. எனவேதான் பிலிப்பியர் 4:19 இப்படி சொல்கிறது, உங்கள் குறைவையெல்லாம் அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அந்த வசனத்தினுடைய கருத்து என்னவென்றால், உங்கள் குறைவையெல்லாம். அப்படினால் என்னிடத்தில் எனக்கு என்ன குறை இருக்கிறது, என் குறை என்ன? அன்பா, நான் சொல்வது, என்னுடைய பொருளாதார குறைவு, என்னுடைய ஆரோக்கிய குறைவு, நிம்மதி குறைவு, சந்தோஷ குறைவு, எல்லாவற்றையும் வசனத்தை பாருங்கள், உங்கள் குறைவையெல்லாம். அப்படியானால் என் குறை யாருக்கு தெரிகிறதோ இல்லையோ, என் குறை எனக்கு தெரிகிறதோ இல்லையோ, என்னுடைய எல்லா குறைகளையும் ஆங்கிலத்தில்
he knows the need anga kuda inda thevai endra vaarthai irukkirathu unudaiya ella thevigalaiyum avar arindirukkar idhe philippians 4:19 aangilathile ipdi ezhuthappattirukkirathu god knows your need anbukkurule aandavar aasigalai sandhippadalla thevigalai sandhikkirar god will supply your need not your greed உருடைய ஆசைகளை தரமாட்டார் தேவைகளை தருவார் நான்காவது குறிப்பாக நான் சொல்ல வந்த வசனம் என்னவென்றால் 2 தீமோத்தேயு 2:19 சொல்கிறது அதாவது கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் இந்த நாளிலே அன்பானவர்களே ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை தோஸ் ஹூ ஆர் ஹீஸ் அதாவது இதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் தம்முடையவர்கள் அறிவார் நீ சொல்லிக்கொள்ளலாம் நான் ரட்சிக்கப்பட்டேன் மீட்கப்பட்டேன் நான் இப்படி இல்லை என்பார்களே அவசரம் சொல்லுகிறது கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் அன்பார்களே அவருக்கு நன்றாக தெரியும் இவர் என்னுடையவன் இவன் உலகத்தான் அவன் தேவனுக்கு சொந்தமானவன் உலகத்துக்கு சொந்தமானவன் சத்துருவுக்கு சொந்தமானவன் பல நேரங்களிலே நினைக்கிறோம் நாம் கர்த்தருக்கு சொந்தம் பாட்டெல்லாம் பாடுறோம் நீ உனக்கு சொந்தம் அல்லவே ஆனாலும் அன்பானவளே ஆண்டவர் சொல்கிறார் காட் நோஸ் ஹூம் யூ பிலாங் டு நீ யாருக்கு சொந்தம் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அது அவசரம் சொல்கிறது கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் அப்படின்னால் தம்முடையன்னு சொல்லும் போது தமக்கு சொந்தமானவர்கள் தம் சித்தத்தை செய்கிறவர்கள் தன் நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்கள் தம்முடைய இதய துடிப்பு அறிந்தவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அன்பானவர்களே ஆண்டவருக்கு தெரியும் நீ யார் உன்னுடைய இதய துடிப்பு என்ன உன் ஆசை என்ன உன் நோக்கம் என்ன அவருடைய அவருக்கு எல்லாமே தெரியும் ஹீ நோஸ் ஃப்ரம் த பிகினிங் டில் எண்ட் இதைத்தான் 1 தீமோத்தேயில் வாசிக்கிறோம் தம்முடையவர்கள் இன்னார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார் இந்த பூமியிலே அன்புக்குருளே அவருக்கு சொந்த ஜனமாய் அவருக்கு புகழ்ச்சியாய் அவருடைய சொந்த மக்களாக கர்த்தர் உன்னை மாற்றியிருக்கிறாரே இதுதான் மிகப்பெரிய பாக்கியம் அன்பானுடைய ஒரு பில்கேட்டாக இருப்பதை விட ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்பது ஆசீர்வாதம் அவசரம் எப்படி சொல்கிறது தமக்கு தம்முடையவர்கள் யார் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார் இதனாலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இயல்பான தெய்வ பிள்ளையே அவர் தெரியும் தோஸ் ஹூ ஆர் ஈஸ் அவருடைய பிள்ளைகள் அவருடைய சித்தத்தை செய்கிறவர்கள் நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்கள் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவர்கள் அவருக்காக எதையும் செய்கிறவர்கள் கர்த்தர் தம்முடையவர்களை அவர் அறிந்திருக்கிறார் விளம்பரம் தேவையில்லை நான் இதை செய்தேன் கிறிஸ்துவுக்காக இதெல்லாம் விளந்தேன் நோ God knows who he is அதாவது நீங்க அவருடையவர்கள் யார் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார் ஐந்தாவது குறிப்பாக நாகும் புஸ்தகம் 6:7 அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் திரும்பமாக இந்த வார்த்தை இப்படி சொல்கிறது தோஸ் ஹூ ட்ரஸ்ட் ஹிம் தேவன் தம்மை நம்புகிறவர்கள் யார் என்பதை அறிந்திருக்கிறார் தம்மை நம்புகிற பிள்ளைகளை அந்த வசனம் சொல்கிறது நீங்கள் சொல்லலாம் நான் சொல்லலாம் நான் கர்த்தர் நம்பியிருக்கிறேன் வேதம் சொல்கிறது தம்மை நம்புகிறவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அவர் சொல்கிறார் அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் என்ன சொல்கிறார்னு சொன்னால் அன்பானவர்களே அவருடைய வாழ்க்கையிலே எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் எத்தனை எதிராளிகள் வந்தாலும் வேதம் சொல்கிறது சத்துருக்கள் அவர்களை ஒன்றும் இல்லாமல் போக பண்ணுவார் அது மட்டுமல்ல அடுத்த பதிவுனா சொல்கிறது தம்மை நம்புகிறவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் மேல் இருக்கிற எல்லா நுகத்தையும் முறித்து கட்டுகளை அறுத்து அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானத்தையும் ஒரு மேன்மையும் தருகிறார் செய்தி என்னவென்றால் அன்பானவளே கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் இந்த நாட்களில் அன்பானவளே தம்மை நம்புகிற மக்கள் யார் தம்மை நம்பாத மக்கள் யார் திருமறை சொல்கிறது 2 பேர் புஸ்தகம் 2:5 வேதம் சொல்கிறது பூர்வ காலம் முதல் அன்பானவளே பழைய ஏற்பாட்டு காலத்திலே நோவா நீதியை பிரசங்கித்தான் ஆனால் அவருடைய செய்தியை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை நீதியை பிரசங்கித்த நோவாவை கர்த்தர் நினைத்தருளினார் வேதம் சொல்கிறது அந்த வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை தேவன் காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணினார் அவனுடைய கருத்து என்னவென்றால் தேவன் தம்முடையவர்களை அவர் அறிந்திருக்கிறார் அன்பானவளே நீ யார் தம்மை விசுவாசிக்கிற மக்கள் யார் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அவருடைய விளைவு என்னவென்றால் தேவன் அவர்களை காப்பாற்றினார் அது மட்டுமல்ல அடுத்த வசனம் சொல்கிறது அதற்கு எதிராக வாழ்ந்தவர்களை அவர்கள் என்ன செய்தாராம் அடுத்த வார்த்தை சொல்கிறது அவர்களை அந்த ஜனங்களை கர்த்தர் கவிழ்த்து போட்டார் வேதம் சொல்கிறது சோதோம் குமாரார் என்னும் பட்டணங்களை சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டார் நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்தார்
உங்களுக்கு நான் சொல்வது புரிய நினைக்கிறேன். அன்பாவளே, அந்த லோத், அதாவது அந்த நீதிமான் ஆகிய லோத்தை தேவன் காப்பாற்றினார். அந்த ஜனங்களுடைய பாவங்களை தேவன் கண்டார். இந்த நாளிலே ஒருவேளை அந்த லோத்தினுடைய நீதி உலகம் பார்த்திருக்காது, ஆனால் லோத்தினுடைய அந்த நீதியை தேவன் பார்த்தார். வசனம் சொல்லுகிறது, நீதிமானாகிய லோத்து நோவாக்கு சொல்லும்போது நோவாவுடைய அந்த அர்ப்பணம், அவனுடைய தேவனுக்காக அவன் செய்த அந்த தியாகம், வசனம் சொல்லுகிறது 2:8 தேவன் அவனை காப்பாற்றி, அதே வேளையிலே அவபக்தி உள்ளவர்களை தேவன் ஜலப்பிரளயத்தை அவர்கள் மேல் வரப்பண்ணினார், ஒருவனை காப்பாற்றினார், ஒருவனுக்கு ஜலப்பிரளயத்தை தந்தார். லோத்தின் வாழ்க்கையிலே அவனை அவனுடைய வாழ்க்கையிலே அவன் நீதிமாக கண்டார். இன்னொரு இடத்திலே ஜனங்கள் ஒன்று சோதோம் குமாராவை அவர் அக்கினாலே கவிழ்த்து போட்டார். நான் சொல்ல விரும்புகிற சத்தியம் என்னவென்றால், God knows whom you trust him. வேதம் சொல்லுகிறது, தம்மை நம்புகிறவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கடைசியாக 6 குறிப்பாக உன்னை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 1 யோவான் 3:20 ரசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். இன் இங்கிலீஷ், God knows everything. 1 யோவான் 3:20 இப்படி சொல்லுகிறது, தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய இருதயத்திலும் அவர் பெரியவராயிருந்து சகலத்தையும். நாளிலே என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, God knows all. ஆங்கிலம் இப்படி எழுதப்பட்டிருக்கு, All things he knows him. அப்படியானால் தமிழ் வேதத்தில் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். உன் வாழ்வின் நிலைகள், நீ கடந்து போகிற கண்ணீர், நீ கடந்து போகிற வேதனை, உன் ஏமாற்றப்பட்ட ஏமாற்றங்கள், உன் வாழ்க்கையில் வந்த இருள், உன் வாழ்க்கையில் வந்த தடுமாற்றம், உன்னை நிந்தித்த நிந்தனைகள், அவமானங்கள், சோர்வுகள், வேதம் சொல்கிறது அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். திரையிலே பாருங்கள், 1 யோவான் 3:20 இப்படி சொல்கிறது, அவர் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு அநேக ஜபங்களிலே இப்படி சொல்லுகிறோம், ஆண்டவரே உமக்கு தெரியலையா, ஆண்டவரே உமக்கு புரியலையா, நீங்கள் பார்க்கலையா, இல்லை அன்பானுள்ளே, God knows all. சகலவற்றையும் அறிந்திருக்கிற ஒரு கர்த்தர். அன்பாவளே, உங்களுக்கும் எனக்கும் தெரிந்து ஒரு பயணம் இல்லை, ஆனால் என்னை முன்குறித்தவர் தாயின் கருவிலே தெரிந்து கொண்ட ஒரு தெய்வம். தாயின் கருவிலே உங்களையும் என்னை அழைத்தவர் சொல்கிறார், நான் சகலவற்றையும் அறிந்திருக்கிறேன். திரும்ப சொல்கிறேன், முதல் குறிப்பு, அன்பாவளே உடைய உருவம் இன்னதென்று அறிவார். இரண்டாவதாக, அன்பாவளே உடைய இருதயத்தினுடைய ரகசியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். மூன்றாவது, அன்பாவளே உங்களுக்கு என்னது தேவை என்பது அறிந்திருக்கிறார். நான்காவதாக, கர்த்தர் வேதம் சொல்கிறது தம்முடையவர்களை அவர் அறிந்திருக்கிறார். 5 குறிப்பாக, அன்பாவளே தேவன் தம்மை நம்புகிறவர்களை உத்தமர்களையும் அவர் அறிந்திருக்கிறார். கடைசியாக சொல்ல விரும்புகிறேன், God knows all. வேதம் சொல்கிறது அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஒரு கர்த்தர். தம்முடைய அறிந்திருக்கிறார், தம்முடைய பிள்ளைகளை அறிந்திருக்கிறார், தமக்காக அர்ப்பணித்த அன்பானுடைய நோவாவை அறிந்தது ஒரு தெய்வம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, லோத்தை சோதோம் குமாராவிலே அறிந்த ஒரு தெய்வம். ஆரம்பத்திலே சொன்னேனே, ஒரு லூக்கா சொல்லுகிறார், ஆதி முதல் திட்டமாய் கேட்டு விசாரித்த எல்லாவற்றையும். அப்படியானால் தேவன் ஆதி முதல் எல்லாவற்றையும் அறிந்த ஒரு தெய்வம். இந்த நாட்களிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, கலக்கம் வேண்டாம், பயம் வேண்டாம் என்று சொன்னார். உன்னை நீ அறிந்து வைத்திருக்கிறத விட உன்னை அதிகமாய் அறிந்து வைத்திருக்கிற கர்த்தர். உலகத்துக்கு உன்னை புரியாமல் இருக்கலாம், உன்னை குறித்த விமர்சனங்கள், உன்னை குறித்த ஏளனங்கள், உன்னை குறித்த பல வகை சொற்கள், ஆனால் வேதம் சொல்கிறது கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். அவருடைய இதயத்தினுடைய அந்தரங்கங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். தமிழ் அதாவது கடைசியாக வாசித்தோமே, 1 யோவான் 3:20 சகலத்தையும் அறிந்திருக்கிறார். எனவே சகலத்தையும் அறிந்த ஒரு கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். உன் காலங்கள் அவர் கரத்தில், உன் எதிர்காலம் அவர் கரத்தில், உன் சந்ததி அவர் கரத்தில், உன் ஊழியம் அவர் கரத்தில். எனவேதான் பக்தன் பாடினான், எதிர்காலம் எனக்குண்டு. அன்பானுடைய பயம் வேண்டாம், இந்த காலை வேளையில இந்த நாளிலே அவருடைய கரத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். உங்களுடைய எதிர்காலங்கள் எல்லாம் அவர் கரத்தில் இருக்கிறது. எனவே கண்களை மூடி ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்தீர்கள் எல்லா ஆண்டவரே, யுவர் த ஒன் ஹூ நோஸ் எவ்ரிதிங். உங்களுடைய உருவம் என்னது என்று அறிவீர், உங்களுடைய இருதயத்தினுடைய ரகசியங்களை அறிவீர், நாங்களும் அறிந்திருக்கிறோமா என்பதையும் அறிவீர்.
தம்முடையவர்களையும் அறிவீர், என் தேவைகளையும் அறிவீர். ஒன்றியவான் மூன்றில் படித்தது போல, யூ நோ ஆல், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தெய்வம் ஐயா. நீ அறிந்தர் மட்டுமல்ல, நீர் புரிந்து வைத்திருக்கிறார் ஐயா. பக்தன் பாடின போல, என்னை அறிந்தவர் இல்லையே, என்னை புரிந்தவர் இல்லையே. அறிந்த ஒரு தெய்வம், எங்களை புரிந்து கொண்ட தெய்வம் ஆண்டவர். எங்களோடு இருக்கிற மக்கள் எங்களை அறிந்து கொண்டதை விட எங்களை அதிகமாய் அறிந்து வைத்திருக்கிறவர். இருதயத்தினுடைய அந்தரங்கங்களை ஆராய்ந்து வைத்திருக்கிறவரே. யூனிவர்ஸ் எவ்ரி திங் உமக்கு எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது ஆண்டவரே. உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை, எல்லாமே உனக்கு வெளியரங்கமாக இருக்கிறது. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லாவற்றையும் அறிந்தவர், ஆமாண்டவரே, நீ அறிந்தவர் மட்டுமல்ல, அறிந்தவர், எல்லாவற்றையும் செயல்படுத்துகிறவர். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் அடுத்தும் கர்த்தர் ஆசீர்வதியும் எல்லா நன்மைகளை தாரும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு உள்ளத்திலையும் ஆயிரம் கேள்விகள், ஆயிரம் குழப்பங்கள், ஆயிரமான ஆண்டவரே எதிர்காலத்து குறித்த பயம், இந்த கால இந்த நாளிலே யுவர் த ஒன் ஹூ நோஸ் எவ்ரிதிங், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஒரு தெய்வம், புரிந்திருக்கிற தெய்வம், கிரியை செய்கிற தெய்வம், காண்கிறவர், காக்கிறவர், பதிலளிக்கிறவர் ஆண்டவரே. உலகத்தை தெரிந்ததை விட உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் ஆண்டவரே. உலகத்துக்கு தெரிஞ்சால் பரியாசம், உங்களுக்கு தெரிந்தால் பரிகாரம். யுவர் த ஒன் ஹூ நோஸ் எவ்ரிதிங், எங்களுடைய எல்லா காரியங்களும் அறிந்தவர் ஐயா. உமையே நம்பியிருக்கிறோம். அறிந்தவர் நீர், புரிந்தவர் நீர், செயல்படுத்துகிறவர் நீர். உம்முடைய கரத்தில் தருகிறோம். செயல்படுத்தி மகிழ்கிற நீர்தானே, செயல்படுத்தி உன் நாமத்தை மையப்படுத்தும். இயேசுவின் நல்ல நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். உங்களை அறிந்த ஒரு கர்த்தர், இனோஸ் எவ்ரி திங், இனோஸ் ஆல். உங்களுடைய குறைகளை அறிவார், உங்கள் தேவைகளை அறிவார், உங்களுடைய குழப்பங்களை அறிவார், உங்கள் வேதனைகளை அறிவார். எனவே அறிந்த ஒரு தேவனை பிடித்து கொள்ளுங்கள், எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். ஆமேன்.